ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதக் ஐடெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, விண்டோஸ் வந்து நம்மளால் பலரும் இன்ஸ்டால் பண்ணும்போது பல எரர்ஸ் வந்து வரும். அந்த எரர் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு எரர் வருது, அதை நான் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இதில் நீங்கள் என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் விண்டோஸ் ப்ரொஃபஷனல் செலக்ட் பண்ணுறேன், அக்செப்ட் கொடுத்துக்குங்க. இதில் ரெண்டாவது ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும், இதான் டிஃபால்ட் செட்டிங். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு. இதில் நான் வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபார்மேட் பண்ணணும். அப்படி ஃபார்மேட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு எரர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எரரு, விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஸோ விண்டோஸ் கேன் நாட் பி இன்ஸ்டால் டு திஸ் டிஸ்க். தி செலக்டட் டிஸ்க் ஹஸ் அன் எம்பிஆர் பார்ட்டிஷன் டேபிள் அண்ட் இஎஃப்ஐ சிஸ்டம்ஸ். விண்டோஸ் கேன் ஒன்லி பி இன்ஸ்டால் டு பி ஜிபிடி டிஸ்க். இப்படி எரர் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண முடியாது. ஸோ இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே ஓகே கொடுத்துருங்க. ஜஸ்ட் இதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் F10 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் லைன் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது வந்து டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணால் இந்த மாதிரி கீழே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எகெயின் வந்து செலக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ வந்து நான் செலக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். செலக்ட் டிஸ்க் 0. இப்போ டிஸ்க் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்க் வந்து க்ளீன் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எகெயின் வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே போல் தான் நீங்கள் உங்களுக்கு என்ன ஓஎஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணுறக்காக நான் வந்து பார்ட்டிஷன் பண்ணுறேன், நியூ கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபார்மட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபார்மட் ஆனது இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் எந்த டிஸ்க்கு தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது சிங்கிள் டிஸ்க் தான். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.